உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். எடப்பாடி பழனிசாமி சொல்வதை நாங்கள் செய்வோம் என்றும் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகளுடன் கூட்டணி அமையும் என்றும் தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி கருத்தே எங்களது ஒட்டுமொத்த கருத்து எனவும் உறுதிபட தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசாமி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய பொள்ளாச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன், எப்போது தேர்தல் வந்தாலும் அதிமுக வெல்லும், அதிமுக கூட்டணியில் யார் அங்கம் வகித்தாலும் அவர்கள் செல்லும் நோட்டு, டாலர் நோட்டு, கூட்டணியில் இருந்து வெளியேறுபவர்கள் கிழிந்த இத்துப்போன செல்லாத நோட்டு என தெரிவித்தார். இதையடுத்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, திமுக ஆட்சி போக வேண்டும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என மக்கள் முடிவு செய்து விட்டனர் எனவும், மதுரை மாநாட்டிற்கு செல்ல உணவு கூட வேண்டாம், வண்டி தயார் செய்து கொடுத்தால் போதும் என கூறி தொண்டர்கள் எழுச்சியுடன் வந்தனர் என்றும் கூறினார். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எந்த மக்களும் நன்றாக இல்லை எனவும், மதுரை மாநாட்டை பார்த்து திமுகவினர் பயந்து விட்டதாகவும், ஆட்சி போய்விடும் என காவல்துறையினர் பயந்து விட்டதாகவும் குறிப்பிட்டார். மதுரை மாநாட்டை பற்றி தெரியாமல் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை படிக்காமல் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார் எனவும், கட்சிக்காக உழைக்காமல் உதயநிதி ஸ்டாலின் பதவிக்கு வந்து பெரிய தலைவராகி விட்டார் எனவும் தெரிவித்தார். அண்ணா ஏழைகளுக்காக ஆரம்பித்த கட்சி இன்று குடும்ப சொத்தாக மாறிவிட்டதாகவும், எங்களுக்கு ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் எனவும், எனவே அவரது கருத்தை எங்களது கருத்து எனவும் கூறியதுடன், வேலுமணி தங்கமணி பாஜக பற்றி பேசவில்லை என சிலர் சொல்லும் வேளையில், எங்களுக்கு எதிரே திமுக தான், இருந்தாலும் கூட்டணிக்காக நாங்கள் தன்மானத்தை விட்டுத்தர மாட்டோம் என்றும் குறிப்பிட்டார். அண்ணாமலை கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படி பேசக்கூடாது எனவும், ஜெயலலிதா பற்றி பேச அண்ணாமலைக்கு தகுதியில்லை எனவும், அண்ணா பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை எனவும், பெரியார் வந்த பின்னர் தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்ததாகவும் குறிப்பிட்டார். அண்ணா மன்னிப்பு கேட்டதாக உண்மைக்கு புறம்பான விஷயங்களை அண்ணாமலை பேசியிருக்கக்கூடாது என்றும், இது ஒரு தலைவருக்கு தகுதியல்ல, அண்ணாமலை உண்மைக்கு புறம்பாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். எடப்பாடி பழனிசாமி, கிணற்றில் குதிக்கச் சொன்னாலும் குதிப்போம், எனவே எங்களுக்குள் சிண்டு முடியும் வேலையை திமுகவினரும் சில பாஜகவினரும் செய்கின்றனர் எனவும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணிதான் 40 தொகுதிகளிலும் வெல்லும் எனவும் தெரிவித்தார். நமக்குள் இருப்பது குடும்ப சண்டைதான் என்பதால் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும் எனவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எஸ்பி வேலுமணி, நான் தெளிவாக பேசும்போது உங்களுக்கு நான் பேசும்போதே தெளிவாக சொல்லிட்டேன், அதை பற்றி எங்களது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களது அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் தெளிவாக அதை பற்றி பேசிட்டார். எங்களது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கருத்து எல்லாமே எடப்பாடியார் என்ன சொல்கிறாரோ எங்களுக்கு தலைவர் அவர் தான், ஒருத்தர் எம்ஜிஆர், ஒருத்தர் அம்மா எடப்பாடியார், அதுவும் நான் பேசும்போது தெளிவாக சொன்னேன். ஒரு பக்குவமான தமிழ்நாட்டிற்குரிய சிறந்த தலைவர்னா நான் எடப்பாடியார் மட்டும்தான். ஒரு பேட்டி கொடுத்தாலும் அதே போல் எந்த பிரச்சனை அணுகினாலும் அற்புதமாக சரியான முறையில் கொடுப்பார். அதே போல் தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை இந்த அரசுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றாலும் உடனடியாக எடுத்து வைப்பார். அற்புதமான எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பான முறையில் பணியாற்றி கொடுப்பார். ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இன்றைக்கி பேசும்போது இன்றைக்கு பேருகிற அண்ணா அவர்களும் சரி, கொஞ்சம் அம்மா அவர்களும் சரி, தந்தை பெரியார்களும், இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய தலைவர்கள், இந்த நாடு சிறப்பாக இருக்க தமிழ்நாட்டுக்காக உழைத்த பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த தலைவர்கள், அவர்களை பற்றி தேவையெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, அதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும்போது திமுக போல அண்ணா ஆரம்பித்த திமுக கட்சியை இன்றைக்கு அவங்க வந்து குடும்ப சொத்தை வச்சு அதில் மூலம் முழுமையாக பலன் அனுபவிக்கிறது திமுக. இன்றைக்கி முதலமைச்சர் அவங்கெல்லாம் அவங்க பெருசாக எதிர்ப்பு தேடி வாயை திறக்கலாம். ஆனால் எங்கள் பொதுச்செயலாளர் உடனடியாக இதுக்கு முன்னாடி அம்மா பற்றி பேசுனதும் உடனடியாக தலைமையகத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அவரே வாசித்தார். இதே போல் உடனடியாக பேரஞ்சிருக்கிறதுக்கு அண்ணாவை பற்றி தவறாக பேசுனதும் உடனடியாக, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், கூட்டணி முக்கியம், கொள்கை முக்கியம், கொள்கையிலிருந்து யார் அதுக்கு பங்கம் வகித்தாலும் எங்களுடைய அற்புதமான தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதல்வர் எடப்பாடி அவர்கள்
தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்த கட்சிக்கு அதிமுக தலைவர் அவர்தான். இந்த கட்சியை பாதுகாப்பதற்கும் திராவிடர்கள் அதாவது திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா இருக்கும்போது நான் சொல்றது, அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கொள்கைகளை இன்றைக்கு பாதுகாத்து வருவது எடப்பாடியார் மட்டும்தான். தந்தை பெரியார், அண்ணா, குறைந்தது எம்ஜிஆர், குறைந்தது அம்மா, அவருடைய கொள்கைகளை திராவிட இயக்கத்தை பாதுகாத்து வருவது எடப்பாடியார் மட்டும்தான். உடனே அவர் தான் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக அறிவித்தார். ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் அமைகின்ற கூட்டணி 40 தொகுதியும் வெல்வோம். சட்டமன்ற தேர்தல் இப்போ வந்தாலும் எப்போ வந்தாலும் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்ற எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். நன்றி. திமுகவும் அதே போல பாரதிய ஜனதா கட்சி சில பேர் வேற மாதிரி போடுறாங்க. நாங்க யாருன்னு கூட நாங்க ஆளை கண்டுபிடிச்சாங்க ஐடிவிங்க. இதுல வந்து நான், தங்கமணி, அருமை எங்க துணை பஜ கே பி முனுசாமண்ண, அண்ணன் சி வி சண்முகண்ண, சி வி சண்முகன் அண்ணா பத்தி பேசும்போது அது எதிர்வினை அண்ண. ஆகவே இன்றைக்கு யார் எங்களுடைய தலைவர்கள் பத்தி பேசினாலும் பேசுவோம். ஆகவே நாங்க எங்களுக்கு தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான். எடப்பாடியார் என்ன சொல்றாரோ அது மட்டும் செய்வோம். எங்களுக்கு வந்து டெல்லியில் அந்த வேலையும் கிடையாது. எடப்பாடியார் வந்து என்ன சொல்றாரோ, எடப்பாடி தலைமையில் யார் கூட்டணியோ இன்னைக்கு மக்கள் ஒட்டுமொத்த முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு வாக்களிக்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எடப்பாடியார் தலைமையில் யார் யார் அதாவது கொள்கைக்கு ஒத்து வந்த கட்சியில் கூட்டணி அமையும், 40 வெல்வோம். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நான் தனியாக தங்கமணி தான், நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு தலைவர் எடப்பாடியார் தான், அவர் சொல்கிற கருத்து தான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. அதாவது 2 கோடிக்கு மேல் இன்றைக்கி வந்து இருக்கிற இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் திரும்பி வரல, 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சி இது, அது தலைவர் எடப்பாடியார். ஆகவே மற்றவங்க புரிஞ்சிடணும், இதில் மற்றவங்களுடைய கருத்தெல்லாம் கிடையாது, ஒரே கருத்து எடப்பாடியார் சொல்கிற கருத்து தான், அவர் தான் எங்களுக்கு தலைவர்.